எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு கேரளா ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் தனி பால் எடுத்திருக்கேன். இது வந்து 2வது பால். தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி தேவைக்கு உப்பு. முதல்ல கேஸ் பற்ற வச்சு இந்த குக்கர் பேன் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து இந்த பொட்டேட்டோவை நம்ம போடுவேன். பாருங்கள், இந்த 2வது பால், 2வது எடுத்துருக்க அந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த பால் ஊற்றிருக்கேன். இதை இந்த பொட்டேட்டோ வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். பாருங்கள், போகிறோம். தண்ணி வந்து இது நல்லா வேகணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு நீளமாக அரிஞ்சு போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா ஒரு 2 விசில். இதில் மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாதுங்க, இந்த டிஷ்ஷோட கலரே ஒயிட் தான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இந்த உருளைக்கிழங்கு. இது ஊட்டி உருளைக்கிழங்குங்க. இந்த மாவு உருளைக்கிழங்கை விட இதுதான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 விசில் விட்டேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே இல்லை, ஒரு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க, அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து திட்டமாக போடுங்க. இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பிள்ளைங்க வயசானவங்களுக்குலாம் ரொம்ப சப்பாத்திக்கு ஆப்பத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாவில் வந்து இந்த டிஷ் இல்லாத ஃபங்க்ஷனே இருக்காது. இப்போ நம்ம இதில் வந்து பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கோம் இல்லையா. தேங்காய் திருவி, ஒரு தேங்காய், பெரிய ஒரு தேங்காயோட ஹாஃப் மூடி எடுத்துருக்கேன் நான். திருவிட்டு அந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு ஒயிட் காட்டன் க்ளாத்து ஒரு டவல் மாதிரி எடுத்து அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக வச்சுருங்க அது. அப்புறம் அதே திப்பியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கையில் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் புழிஞ்சு அதில் தான் நான் வேக வச்சுருக்கேன். 2வது பாலுன்னு சொன்னேன் இல்லையா, நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அரைச்சிட்டுன்னா வெண்ணெயாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நல்லா துணியில் போட்டு நல்லா புழிஞ்சிடுங்க. பாருங்கள், இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொதி வரும் இல்லையா, நம்ம அந்த மோர் குழம்பெல்லாம் கொதிக்கும் இல்லையா, கொதி விட மாட்டோம். அந்த மாதிரி கொதி வரும்போதும் ஆஃப் பண்ணிடலாம். இதனுடைய கன்சிஸ்டன்சி இது தாங்க. இது இனிமேல் தண்ணி ஆகக்கூடாது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொதி வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொதி வருது இல்லையா. நான் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய், இதில் வந்து தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாதுங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி அந்த தேங்காய் எண்ணெய் தான். ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ ஷூ ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.